விரைவு செய்திகள். அக்னிவீர் திட்டத்தில் சேர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட 10 லட்சம் வீரர்கள் தயாராக இருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசின் ரோஸ்கார் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் மேலும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட உள்ளதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சார்பில் தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் 5500 தேனீ வளர்ப்பு பெட்டிகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய காதி மற்றும் கிராமத் தொழில்கள் ஆணைய தலைவர் மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் வந்துள்ள அவர் தருமபுரி மாவட்டம் கலசப்பாடி கிராமத்தில் தேனீ வளர்ப்பாளர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் 20 தேனீ வளர்ப்பு பயிற்சியாளர்களுக்கு 200 தேனீ வளர்ப்பு பெட்டிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் தேன் இயக்கம் சார்பில் தமிழகத்தில் 550 தேனீ வளர்ப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தேன் காதி இந்தியா திட்டத்தின் மூலம் சந்தைப்படுத்தவும் ஆணையம் உதவுவதாக மனோஜ்குமார் கூறினார். டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கியழிக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. ஒடிசாவில் உள்ள APJ அப்துல் கலாம் தீவு தளத்திலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டது. வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நமது பகுதியில் அத்துமீறி நுழையும் ஏவுகணைகளையும் பகைவர்களின் விமானங்களையும் தாக்கக்கூடிய வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்தியதுடன் டிஆர்டிஓ அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பாட்டில்களை திரும்பப் பெறும் மையங்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரிக்க மையங்களை அமைப்பதுடன் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளன. மையங்கள் அமைப்பதற்கான நடைமுறைகள் 15 நாட்களில் முடிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையை அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்த சிறப்பு ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழக தலைவர் ராஜேஷ் லக்கானி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான மின் உபகரணங்கள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.